ஏ தெரபிஸ்ட் போட்கேஸ்ட். ரைட், அப்ப இவரை பத்தி ஒரு பாயிண்ட் இருக்கு, கை வின்ச பத்தி இன்ட்ரோடக்ஷன் பாயிண்ட் இங்க இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? ரைட், அடுத்தது யார பத்தின கதை? யார பத்தின கதை? தை யாருன்னு நமக்கு ஒருவேளை இந்த ஆத்திரா கூட அவரு இருக்கலாம், இல்லைன்னா நம்மளா கூட இருக்கலாம். When I wake up during the night, I try every mental trick to avoid thinking about my job. மீனிங் சொல்லுங்க. நான் நைட் எந்திக்கும் போது நான் என்ன பண்றேன்? ஜாவை பத்தி யோசிக்கணும்னு நினைக்கிறேன், யோசிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன்னா யோசிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். ஜாவை பத்தி யோசிக்கிறத அவாய்ட் பண்றதுக்கு எல்லா மென்டல் ட்ரிக்கையும் நான் என்ன பண்றேன்? படிச்சிருக்கோமா இந்த வார்த்தை? ரூமினேஷன் என்னது? திங்க் பண்றது. Persistent and repetitive thoughts around issues at our jobs, it feels urgent ஆகும், important ஆகும் ஃபீல் ஆகுதா அப்படின்னு யார் சொல்றா? டாக்டர் நல்லாவே தெரியும். ஏக்கு அப்புறம்தான் ஏதோ ஒரு இடத்துல என்ன வரப்போகுது, அங்கதான் என்ன பண்ணியிருக்காங்க, பிஞ்ச இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ரைட், இப்ப ஏக்கு அப்புறம்தான் சி. அடுத்தது, we are so often so focused at work that we don't realize we are feeling stressed, said Dr. Winch, who had a popular TED talk on how to limit work related overthinking. Right, in point enna solraru, ivara patta pesuranga, Dr. Winch patta pesuranga. Dr. Winch first D-ய first podanuma illa enak A-ய first podanuma? Ena Winch patta kadaigal thirupi thirupi varudhu. Yeah, thirupi thirupi எதை ஃபர்ஸ்ட் போடணும்? ஏ அதுல தான் ஃபுல் நேம் கொடுத்துருக்காங்க, டாக்டர் விஞ்சன் கொடுத்துருக்காங்க. அங்கே என்ன நடந்துச்சு? ஃபுல் நேம். இப்போ ஏக்கு அப்புறம் தான் என்ன வரும்? ஏக்கு அப்புறம் ஏதோ ஒரு இடத்துல டி வரும், ஏக்கு அப்புறம் ஏதோ ஒரு இடத்துல. ரைட், ஓகே. இங்கே திரும்பி பாருங்க, எந்த வார்த்தை வருது? அப்போ இந்த கை விஞ்சு பேசுகிற எல்லா பாயிண்ட்லையுமே என்ன போடுறாரு? என்ன போடுறாரு? ரைட், அப்போ இதுவும் கை விஞ்சுக்கூடிய பாயிண்ட். சியும் எதுக்குரிய பாயிண்ட்? ஆரம்பிச்சிட்டீங்கல்ல, இதுவும் கை வீஞ்சக்கூடிய பாயிண்ட். ஏயும் கை வீஞ்சக்கூடிய பாயிண்ட். இது அவருடைய பாயிண்ட் மாதிரி தெரியுதா தெரியலையா? இது அவருடைய பாயிண்ட் மாதிரியே. அப்போ ஓவர் திங்கிங் பண்றதை என்ன பண்ணணுமா? குறைக்கிறதுக்காக இவர் என்ன பண்ணிருக்காரு? டெட் டாக் கொடுத்திருக்காரு. மீனிங் சொல்லுங்க. மீனிங் என்னது? நாம எந்த அளவுக்கு ஃபோக்கஸ்டா இருக்கோம் வேலையில, ஸ்ட்ரெஸ் ஆகுறதே நம்மளுக்கு என்ன ஆகல, ஃபீல் ஆகாத அளவுக்கு நம்ம என்னவா இருக்கோம்னா ஃபோக்கஸ்டா இருக்கும். வேலை பார்க்கும்போது நமக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குங்கிறாரா ஸ்ட்ரெஸ் இல்லைங்கிறாரா? இருக்கு. ஆனா அந்த ஸ்ட்ரெஸ் நம்மளால என்ன பண்ண முடியல? We are so often focused at work. We are often so focused at work that we don't realize we are feeling stress. Padichirukoma solunga. Padichirukoma. Padichirukom. Malai batch padichirukom. So focused at work that we do not realize we are feeling stressed. Right. He has found in psychology practice. Ippa yara patti dhaan pesa varanga? Incha patti pesa varanga. That people experience most of their work-related stress while they are off the clock. It off the clock na namakku meaning theriyuma theriyada theriyuma theriyadanga off the clock na theriyuma theriyada na theriyadu appadina idha irukla full code nu vechirukanga appo na enna artho explain panna var off the clock na enna during a commute. Commute na enadhu? Commute na enadhunga? Travel pannum bodhu. அடுத்தது, வித்து
ஃபேமிலி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது இல்லைன்னா ரைட், இந்த கதை ஏற்கனவே வந்துச்சு, இங்கே வந்துச்சு, பீல வந்துச்சா ரைட். இவர் என்ன சொல்றாரு, ஒர்க் ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ் எப்போ தான் நம்ம அனுபவிப்போமா, ஒர்க் ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ் எப்போ வருங்கிறாருங்க, வேலை பார்க்கும்போதா, வேலை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா, வேலை முடிச்சதுக்கு ரைட். இதுக்கு சம்பந்தமா ஒரு பாயிண்ட் நான் பார்த்தேன், இதுக்கு சம்பந்தமா நான் ஒரு பாயிண்ட் பார்த்தேன், எங்க இருக்கு, கீழையா, இத பார்த்தோமா, இத பார்த்தோமோ பார்க்கலையாங்க, என்ன அர்த்தம் இந்த லைனுக்கு, என்ன மீனிங் சொன்னேன், வேலை பார்க்கும் போது நம்மளுக்கு என்ன ஆகாது, ஸ்ட்ரெஸ் ஃபீல் ஆகாது அப்படின்னு சொல்றாரு. வேலை பார்க்கும்போது ஸ்ட்ரெஸ் ஃபீல் ஆகாது, இந்த பாயிண்ட்ல என்ன சொல்றாரு, நம்மளுக்கு எப்போ ஸ்ட்ரெஸ் ஃபீல் ஆகுங்கிறாரு, வேலை பார்த்து, வேலை பார்த்ததுக்கு அப்புறம், டிராவல் பண்ணும் போதோ, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கும் போதோ, இல்ல ரெண்டு பாயிண்ட் கனெக்டடா இருக்கா இல்லையா ரைட். அடுத்தது எல்லாமே எதுக்கு அப்புறம் ஒரு விஞ்ச பத்தி பேசின எல்லா கதையும் எதுக்கு அப்புறம் வரும்னா, கேக்கு அப்புறம் தான் வரும். Our worries tend to invade our thoughts in our right, இதை முன்னாடி பார்த்துட்டு in our down time ல இங்க எப்படி கொடுத்திருக்காங்க, off the clock னு கொடுத்திருக்காங்க. அவள வருன்னு சொல்றது தான் இங்க என்னன்னு கொடுத்திருக்காங்க, they are work related stress னு இருக்காங்க, work related stress னு இருக்காங்க, off the clock னு இருக்காங்க, the worries னு இருக்காங்க, டவுன் டைம்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் தே ஆர் நாட் கம்பீட்டிங் ஃபார் ரைட், தே யார ரெஃபர் பண்றாங்க, தே யார ரெஃபர் பண்றாங்க, பீப்புளதானா, தே ஆர் நாட் கம்பீட்டிங் ஃபார் அட்டென்ஷன், பீப்புள் தான் அட்டென்ஷன் கம்பீட் பண்ணல, இல்ல ரிசோர்ஸ் கம்பீட் பண்ணலையா, இதை சொல்றாங்க. தேன்னு சொல்லும் போது இங்க யார சொல்றாங்க அப்படின்னா, தாட்ஸையும் நீங்க எடுத்துக்கலாம், பிரச்சனை கிடையாது, ஒரீஸையும் எடுத்துக்கலாம், ஏன்னா ஒரே தாட்ஸுக்குள்ள என்னதுதான் இருக்குது, ஒரீஸ் தான் இருக்கு. அப்போ மீனிங் சொல்லுங்க, அதுக்கு பதிலா நம்ம ஒரீஸ்லாம் நம்ம தாட்ஸுக்குள்ள எப்போ வருதா, அதுக்கு பதிலா டவுன் டைம்ல வருது. இதுக்கு முன்னாடி என்ன போடணும், அதுக்கு பதிலா டவுன் டைம்ல வருதுன்னு சொல்றாங்க, முன்னாடி என்ன போடணும், தாட்ஸ் எப்போ வருதா, எப்போ வரலன்னு போடணும், இந்த தாட்ஸ் இந்த இந்த டைம்ல வரல, அதுக்கு பதிலா அந்த தாட்ஸ் இந்த டைம்லதான் வருதான், இந்த டைம்லதான் வருது, எந்த டைம்ல வருது, டவுன் டைம்ல வருது. அப்ப எப்போ வரல அப்படிங்கிறது தான் இந்த இன்ஸ்டன்ட்டுக்கு ரைட். அருண் சொல்லுங்க, நீங்க அருணை கூப்பிடுங்க, நம்ம எந்த பாயிண்ட் தேடணும், எப்போ எனக்கு அந்த வரிஸ் எல்லாம் வரல, இன்ஸ்டன்ட் போட்டு எப்போ வருதுன்னு சொல்லிட்டோமா, இந்த பாயிண்ட் வருமா, இந்த பாயிண்ட் வருமா, இது எத்தனாவது எஃபா, டி அண்ட் எஃப் பேர் ஆகுமா, நம்மளுக்கு எந்த பாயிண்ட் வேணுங்க, எப்போ வரல, இந்த பாயிண்ட் என்ன சொல்லுது, எப்போ வருதுன்னு சொல்லுது ரைட். பேர் பண்ணுவோமா வேண்டாமா, எஃப்ல என்ன சொல்றாங்க, இன்ஸ்டன்ட் போட்டு எப்போ வரும்னு சொல்றாங்க. அப்ப அதுக்கு முன்னாடி என்ன சொல்லணும், இப்போ வராதுன்னு சொல்றாங்களா இல்லையாங்க, சொல்றாங்களா, என்ன சொல்றாங்க, நாம ஃபோக்கஸ்டா இருப்போம், நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் இல்ல என்ன ஆகாதா, ஆகாது. அதுக்கு பதிலா வேலை பார்க்கும் போது ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் ஆக மாட்டோம், அதுக்கு பதிலா டவுன் டைம்ல தான் என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரெஸ் ஃபீல் ஆகும், புரியுதா. அப்போ பேர் கண்டுபிடிச்சேன்னா, கஷ்டமான ஒரு பேரு, பி அண்ட்
அடுத்தது செம்மையான சென்டென்ஸ், பீப்புள் ஹூ டூ இட் பண்றாங்கன்னு தெரியும், இதை பண்றாங்கன்னு தெரியாது, சரியா? ரைட், பின்னாடி பார்ப்போம். Often believe that they are gaining insight into a problem. தோடி சேர்த்துட்டேன், எப்படி சேர்க்கு? தோடி சேர்த்துட்டேன், தோடி சேர்த்துட்டேன். ப்ராப்ளம்குள்ள இன்சைட் அப்படின்னு என்னதுங்க பாத்தீங்கன்னா, இந்த பாயிண்ட் பாசிட்டிவா இருக்கு, கரெக்டா? அதான் ஃபுல்லாவே நெகட்டிவா தானே போயிட்டு இருக்கு. ஆனா இந்த இடத்துல மட்டும் என்ன என்ன வருது, ஒரு வருதா? இத பண்றவங்க என்ன நம்புறாங்க, நமக்கு என்ன நடந்துச்சு, ஏதோ என்ன நடந்துச்சு, ஏதோ ப்ராப்ளம் குள்ள என்ன கிடைச்சிச்சா எனக்கு. இப்ப நான் என்ன பண்ண போறேன், ஏதோ ஒரு நல்லது பண்ணி நல்லது நடக்குன்னு நினைக்கிறேன். யோசிக்க வாங்க, பீப்புள் ஹூ டூ இட்ன்னு இருக்குல்லங்க, நான் என்ன பண்ண போறேன், இத எது கூடயோ பேர் பண்ணணும். இதுக்கு முன்னாடி ஒரு சென்டென்ஸ் கூட பேர் பண்ணணும். அதையும் நான் என்னவா எடுக்க போறேன், என்னவா எடுக்க போறேன், ஏன் பாசிட்டிவா எடுக்கேன், ஏன்னா இந்த லைனே இப்படிதான் இருக்கு, பாசிட்டிவா தான் இருக்கு. அப்ப நான் பேர் பண்றதும் எப்படி எடுக்க போறேன், எடுக்கிறது கரெக்டானு எனக்கு முன்னாடி ஏதாவது பாசிட்டிவ் ஆன்சர் பார்ப்போமா. சரிக்கா, இல்லை இல்லை, ஏற்கனவே பேர் பண்ணிட்டோம் அப்படிதானே, பேர் பண்ணிட்டோம், திஸ் இஸ் எ ஃபேமிலியர் சினரியோன்றது ஸ்டார்டிங் ஆன பாயிண்ட், கரெக்டா? இது வராது. பி வருமா, பி வருமா, பி பாசிட்டிவா இருக்கு, என்ன பண்றேன், அவாய்ட் பண்றேன். சி பாசிட்டிவா இருக்கா, பிய வந்துட்டு கை வின்ச் கதைக்குள்ளே போகல, கை வின்ச் கதை இல்லாத ஒரு பாயிண்ட், ரைட்டா? இங்க பாசிட்டிவா இருக்கா, நெகட்டிவா இருக்காங்க. நெகட்டிவ் வர்க் ரூமினேஷனுக்கு யோசிச்சோம் அப்படின்னா கண்டினியூஸ் தாட்ஸ் வருது, எது வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு வருது, அது எப்படி நம்மளுக்கு ஃபீல் ஆகுது, அர்ஜென்ட் ஆகும், இது நம்மளுக்கு வித்தியாசமா தெரியணும். தெரியுதா தெரியலையா? தெரியுது, சரியா? நம்மளுக்கு பிரச்சனைகள் ஞாபகம் வருது, அந்த பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு என்னென்னு தோணுது, இதுதான் முக்கியமான பிரச்சனைன்னு நமக்கு தோணுது, சரியா? சரி, வேற பண்ண முடியல உங்களால, இருக்கட்டும், வேற உடனே எல்லாம் பண்ண வேண்டாம், போட்டு எனக்கு தூக்கம் வரல அப்படின்னா என்ன பண்ணுவேன், சொல்ல போறாங்க. If my thoughts wander to anything work related, சம்பந்தமா வருதா, work related குள்ள என் மைண்ட் போயிடுச்சுன்னா I will, நான் யோசிக்க ஆரம்பிச்சிருவேன். இதை பத்தி deadlines, unfinished tasks, the free joke I made at a meeting. மீட்டிங்ல நான் ஒரு ஜோக் கொடுத்து ஜோக் பண்ணேன், எவனுமே இந்த மீட்டிங்ல ஜோக்குக்கு சிரிக்கலையே அப்படின்னு கவலை ஆயிடுது. And I will be awake for, ஆசிச்ச உடனே பிக்ஸ் ஆயிடணும். பியும் எதுவும் பேரு ஹெச்சும் பேர், பிஹெச் பேர் பண்ணிட்டோம், இன்னொரு ஜோடி போட்டோமே யாரு, அடுத்தது ஈச் டைம் வி டு இட் வி ஆர் ஆக்டிவேட்டிங் ஆர் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஏதோ ஒன்று நம்ம என்ன பண்றோம், ரெஸ்பான்ஸ் பண்றோம், என்ன பண்றோங்கிறது நமக்கு ஏதோ ஒன்று பண்ணுறோம், ரைட்? அடுத்தது பட் இட் இஸ் ஆக்சுவலி ஏதோ ஒன்று ப்ரொடக்டிவ்னு நினைக்கிறோம், பட்டுக்கு பின்னாடி நெகட்டிவ் இருக்குது, பின்னாடி என்ன வரணும், பாசிட்டிவ் வரணும். ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி. எது
மேலேயே இருக்கும், இப்ப இருக்கும். சரிச்சா? இப்ப நான் என்ன பண்றேன், ஜியையும் எதையும் பேர் பண்றேன், ஜேயையும் பேர். இதெல்லாம் பேர் பண்ணி வச்சுங்க, ஜி அண்ட் ஹெச். அடுத்தது ஜி அண்ட் எஃப். அடுத்தது ஜி அண்ட் ஜி. சென்டென்ஸ் நம்மளால கண்டுபிடிக்க முடியுதா? சென்டென்ஸ் தெரிஞ்சுச்சா? சென்டென்ஸ் எதுவோ போடலாம், வேற எதுவுமே போடவே. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் நான் என்ன போடுறேன், பி அண்ட் ஹெச். பி அண்ட் ஹெச். நான் கதை பிடிச்சதுலயே கதையை ரெண்டா பிடிச்சேன். ஒன்னு வின்ச பத்தி வர்றது, இன்னொன்னு ஐய பத்தி வருது. இதுல யார் இருக்கா? வின்ச் இருக்காரா? வின்ச் இருக்காரா இல்லையா? இருக்காரு. இதுல இருக்காரா? இருக்காரு. இதுலயும் வின்ச் இருக்காரு, இதுல இருக்காரு. இதுல இதுல இருக்காரா? இதுல இல்ல. அதனாலதான் நம்ம இது கூட பேர் பண்ணோம், ஒண்ணுமே மாறாது. இருக்காரா இல்லையா? ரைட். அடுத்தது இங்க இருக்காரா? இருக்காரு. ஏழையும் ஏழை இருக்காரா? ஏ எங்க போடு? ஏ தான் வின்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட், கரெக்டா? எங்க போடலாம் ஏ? எங்க போடலாங்க? பிஹெச்க்கு அப்புறம் போடுவோமா? கரெக்டான எனக்கு இருந்துதான் யார்டைய கதை ஆரம்பிக்க போகுது. நம்மளுக்கு ஒரே ஒரு சென்டென்ஸ் கூட டவுட் இருக்கு, அது ஒரு விஞ்சு கடையில வரலைன்னா எங்க போடணும்? ஏக்கு விஞ்சு கடையில வந்துச்சுன்னா ஏக்கு. புரியுதா? பி அண்ட் ஹெச்ஐ ஏற்கனவே என்ன பண்ணியாச்சு, ஆர் பண்ணியாச்சு. இது விஞ்சுடைய கதை. இது என்னது? நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸாம்பிள். ரெண்டு பாயிண்ட்ல என்ன இருந்துச்சுன்னு சொல்லுங்க. தெரிஞ்சு ஒர்க் ரிலேட்டட் நான் ஸ்ட்ரெஸ் ஆகுறத அவாய்ட் பண்ணுவேன். ஏன்னா ஸ்ட்ரெஸ் ஆனா என்ன ஆகும் நான் எதை பத்தி, எல்லா விஷயத்த பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிடுவேன். அப்புறம் எனக்கு என்ன வராது? புக்கோ வராது. கிளாஸ் பார்க்க சொல்லலாம், வரலாம். எது ஃபெமிலியர் சினரியோ? இதுக்கு முன்னாடி சொன்னாங்கல்ல, அதுதான் ஃபெமிலியர் சினர். பிஹெச்க்கு அப்புறம் ஏ ஃபாலோ ஆகுதா? இப்ப இவரு எதை பத்த பேச போறாரு? எதை பத்தா பேச போறாரு? இது வரைக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்கா, ஏதாவது சிக்கல் இருக்கா? இப்ப புரியுது தானே? ஹெச்க்கு அப்புறம் ஏ. பி ஹெச்க்கு அப்புறம் ஏ. ஏ போட்டாச்சு, பி போட்டாச்சு, திருப்பி வாசிப்போமா? When we succumb to negative work, இதுதான் அந்த எக்ஸாம்பிள் அவர் பண்ணாரு. பண்ணும்போது persistent and repetitive thoughts around issues at our jobs, என்ன பண்ணுது? It feels, நம்மளுக்கு என்ன தோணுது அப்படின்னா, யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, வேலையில் இந்த பிரச்சனை இருக்கு பிரச்சனை இருக்குன்னு யோசிச்சோம்னா, நம்மளுக்கு அது என்னவா தோணுது? ஐயோ இது முக்கியம்னு தோணும். அப்படிதான் அவர் சொல்றாரு. டாக்டர் வின்சி செட். என்னன்னு சொல்றாரு, கரெக்டா? நாம என்ன பண்றோம்? நம்ம என்ன பண்றோங்க? நெகட்டிவ் தாட்ஸ் ஃபீலாகும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த விஷயங்கள் நமக்கு என்னவா தோணுது? ரொம்ப முக்கியம்னு தோணுது, ரைட்? இது என்னது? ஸ்ட்ரெஸ் ஆக்சுவலா நம்ம அங்க ஆகுறோமா ஆகலையா? ஆக இத ஏக்கு அப்புறம் போட முடியுமான்னு சொல்லுங்க. டி இருக்குல்ல, டிய வந்துட்டு என்னால ஏக்கு அப்புறம் போட முடியுமா அப்படின்னு சொல்லுங்க. போட முடியுதா முடியலையா?
முடியும் அப்படின்னா நம்ம என்ன போடணும், பியையும் எதையும் பேர் பண்ணும், பியையும் நான் போடுறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, தப்பு தப்பாவே போடுறேன். அப்படின்னா என்ன சொல்றாங்க, he has found in his psychology practice that people experience kattama while they are during a commute with family or friends. சரி கொஞ்சம் பாருங்க, டிஎன்எஃப் நான் பேர் பண்ணிட்டேனா, நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இடிஎஃப் ஒரே விஷயங்களை பத்தி தான் பேச வருதுன்னு சொல்ல வரேன். இ டி அண்ட் எஃப் கரெக்டா தப்பான்னு எனக்கு சொல்லுங்க. இ டி அண்ட் எஃப் என்ன சொல்றாங்க, வர்க் ஸ்ட்ரெஸ், இதுல பாயிண்ட்ல என்ன சொல்ல வராங்க, ஸ்ட்ரெஸ் எப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம், இருக்கா ரைட், எஃப்ல எப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம், அதே பாயிண்ட் தானங்க இருக்கு ரைட். இது எப்போ எக்ஸ்பீரியன்ஸ், மூணு பாயிண்ட்டுமே ஸ்ட்ரெஸ் எப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண கண்டிப்பா யாராலையும் பிடிச்சிருக்க முடியாது. பிடிச்சது யாருன்னு சொல்லுங்க, இதை நான் பிரிச்சேன், இது வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கான டைம் நான் பிரிச்சேன் அப்படின்னு சொல்கிறவங்க கீழே பார்ப்போமா, வேற ஏதாவது அப்படி இருக்கான்ட்டு. ஸ்ட்ரெஸ்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற டைமா, இது ஸ்ட்ரெஸ்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற டைமா ரைட். இது ஏற்கனவே ஜோடி போட்டாச்சு அப்படிதானே, ஸ்ட்ரெஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற டைமா, இல்லை என்ன பண்ணுறோம், என்ன பண்ணுறோங்க, எதுக்கு போயிடுச்சு, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெஸ் அனுபவிக்கணும், அதுக்கப்புறம் தான் எங்க போக முடியும். இதை நான் என்ன பண்றது தெரியுமா, நான் மண்டையில வச்சுக்கிட்டு இதை நான் பின்னாடி போட்டுக்கிறேன், கடைசி கிடையாதுங்க, கடைசியோ கடைசிக்கு முன்னாடியோ இல்ல கடைசிக்கு முன்னாடிக்கு முன்னாடியோ சொல்றது கரெக்டா, ஏன்னா இது எதை பத்தி பேசுது. அடுத்தது இதையும் ஜோடி போட்டேன் தானே, இது கூட போட்டேன். சரி இப்ப நல்லா பாருங்க, இப்ப மூணு சென்டென்ஸ் எதை பத்தி இருக்கு, ஸ்ட்ரெஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது பத்தி இருக்கு, இ பி அண்ட். இப்ப இந்த மூணையும் நான் என்ன பண்ண போறேன்னா ஆர்டர் பண்ண போமா, எப்படி பண்றது, எப்படி பண்றது, இ பி அண்ட் எஃப் தான் நான் மாத்தி போட போறேங்க. எப்படி போடுறது, வந்து ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் சொல்றேன் கரெக்டா, ஏன்னா என்ன சொல்றாங்க, பீப்புள் எக்ஸ்பீரியன்ஸ் மோஸ்ட் ஆஃப் தேர் எப்போ வைல் தேர் வேலையில் இருக்கும் போது ஜென்ரலா சொல்றாங்க. என்னடா அப்ப வேலையில் இருக்கும்போது கிடையாதா, ஏன் வேலையில் இருக்கும்போது கிடையாது அப்படிங்கிறது தான் பாயிண்ட் எங்க இருக்கு அப்படின்னா டீல இருக்கு. என்ன சொல்றாங்க, வி ஆர் சோ ஆஃபன் ஃபோக்கஸ்ட் அட் வொர்க் that we don't realize. appo teen or point irukilla teen enna solranga stress epa experience pandrathu kediyadu kanada sonnanga inga while they are velaiyila illada poda experience pandranga sonna udane velaiyil irukkum bodhu yen experience pannala adukapra yen velaiyila illada bodhu experience pandran sollanuma solla kudadanga டிங்கிற பாயிண்ட் தான் எது எக்ஸ்பிளைன் பண்ண போகுதுன்னா, ஃபர்ஸ்ட் டி எக்ஸ்பிளைன் பண்ண போது, we are so often so focused at work that we don't realize we are feeling
ஸ்ட்ரெஸ் ஃபீல் பண்ணல. அதுக்கு பதிலா நம்ம எப்ப ஃபீல் பண்றோம், ஹி செட் ஆர் வரிஸ் டென்ட் டு இன்வேட் ஆர் தாட்ஸ் இன் ஆர் டவுன் டைம் பிகாஸ் தே ஆர் நாட் கம்பீட்டிங் ஃபார் அட்டென்ஷன் ஆர் ரிசர்ச். இப்ப நான் என்ன பண்றேன், E, D and F போடுறேன். D and F நான் ஏற்கனவே என்ன பண்ணியாச்சு, எங்க போடுறது, எங்க போடுறது, D and F க்கு முன்னாடி போடுறேன். கரெக்டாங்களா எனக்கு தெரியாதுங்க, சும்மா போடுங்க. இந்த பாராஜம்பிள் போடுறதுக்கு 10-15 மினிட்ஸ் ஆகும், டைம் எடுத்து போடுங்க. இன்னும் எனக்கு என்னதெல்லாம் மீதி இருக்கு, ஏ போட்டேன், பி போட்டேன், போட்டேன், சி போட்டாச்சு, எஃப் போட்டாச்சு, இதெல்லாம் பேரா இருக்கு. டி அண்ட் டியும் ஜேயும் பேரா, டியும் ஜேயும் பேரு. மீது என்ன இருக்கு, சி அண்ட் சி அண்ட் ஐய திருப்பி என்ன பண்ணணும், நான் இப்போ வாசிக்கணும் சிய மூணாவது தடவை வாசிக்க போறேன். கரும் புரிய மாட்டேங்குது நம்மளுக்கு, ஏன் அப்படின்னா இது நம்மளுக்கு புரியாது. பேசிக்கா என்ன சொல்ல வர்றாரு, வென் வி நாம யோசிக்கிறத பத்தி பேசுறாரு, இல்ல யோசிக்கிறதுடைய ப்ராப்ளம் டிஃபைன் பண்றதுன்னு சொன்னதுனால கன்ஃபியூஸ் ஆயிடும். இந்த பாயிண்ட்க்கு வர்றதுக்கு முன்னாடி நான் ஏன் யோசிக்கிறேன் இப்படி அப்படின்னு சொல்லிட்டோம். ஏன்னா இங்க என்ன சொல்ல வர்றாரு, யோசிக்கிறதுனால வரக்கூடிய யோசிக்கிறதுனால வரக்கூடிய ப்ராப்ளம் டிஃபைன் பண்றது கிடையாது, யோசிக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனை. கரெக்டா, யோசிக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனை, ரைட். முடிக்கும் போது எப்படி முடிக்கிறாரு, இத முடிக்கும் போது எப்படிங்க முடிக்கிறாரு, அர்ஜென்டாவும் இம்பார்ட்டன்டாவும் ஃபீல் ஆகுதுன்னு முடிக்கிறாரு, ரைட். சீய வாசிட்டேன், இன்னும் பேர் ஆகாதது என்னது, ஐ ஐய போமா, ஐ இல்ல என்ன இருக்கு, ஈச் டைம் வி டு இட் வி ஆர் ஆக்டிவேட்டிங் ஆர் ரைட், ஓகே. ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ் இங்க இருக்குது. ஏ எது கூட பேர் பண்ணோம், டி ஜே கூட பேர் பண்ணோமா, இப்போ சி நான் வாசிட்டேன், சி எப்படி முடியுது, அர்ஜென்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் முடியும். ஐ எப்படி முடியுது, ஈச் டைம் வி டு இட் வி ஆர் ஆக்டிவேட்டிங் ஆர், என்ன பண்றோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இப்ப நான் என்னுடைய கேள்வி என்ன, சி அண்ட் ஐ என பேர் பண்ணலாமான்னு, ஐ என பேர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லுங்க. பண்ணலாமா பண்ணக்கூடாதாங்க, பண்ணலாமா, சி பாயிண்ட் என்ன இருந்துச்சு, அர்ஜென்டாவும் இம்பார்ட்டன்டாவும் எனக்கு என்ன ஆகுது, ஒருவேளை ஃபீல் ஆகுது. ஈச் டைம் நம்ம ஒவ்வொரு தடவை பண்ணும் போதும் நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ் என்ன ஆகுதான் பண்ண தோணும் உங்களுக்கு, இது சரியா. உங்களுக்கு க்ளூ எங்க இருக்கும் அப்படிங்கிற சொல்றேன், இந்த நாலு சென்டென்ஸ் நல்லா கன்ஃபியூஸ் பண்ணி விடுவோங்கள. க்ளூ எங்க இருக்கும் அப்படின்னா, கரெக்டா புடிச்சாதாமா உண்டு, இதா இருக்குல்ல, என்னன்னு சொன்னேன், தேர் கெய்னிங் இன்சைட் இன்டுவா, என்ன நினைக்கிறாங்க இவங்க, அப்படி பண்றாங்களா, இப்படி பண்றதா நம்புறாங்களா, பண்றதா. பாயிண்ட்ல திரும்பி என்ன வந்துச்சு, சீல அர்ஜென்ட்டாவும் இம்பார்ட்டன்ட் வந்துச்சா, இல்ல அவங்க ஃபீல் பண்றாங்களா, ஃபீல்ஸ் அர்ஜென்ட் அண்ட் ஞாபகம் வந்துடனே, ஐயோ இது முக்கியம் போல நினைக்கிறாங்க. இந்த முக்கியம் நினைச்ச உடனே அவங்களுக்கு என்ன தோணுது, முக்கியம் நினைச்ச உடனே அவங்க என்ன நம்புறாங்க, இந்த பிரச்சனைக்குள்ள நம்மளுக்கு என்ன வந்துருச்சு சொல்லி, ஓ அதாவது வேலை பார்க்கிற பிரச்சனை வீட்டுல போய் நம்ம யோசிக்கும் போது நினைச்சுக்கிறீங்க ஒரு சொல்யூஷன் கிடைக்க போகும் நினைச்சுக்கிறீங்க, ஆனா ஆக்சுவலா அது என்னது, ரைட். அடுத்து ஜேக்கு அப்புறம் நான் ஐ போடுறேன், ஏன் அன்ப்ரொடக்டிவ் அப்படின்னா, நாம அத ஒவ்வொரு தடவை பண்ணும் போதும் நாம எதை ஆக்டிவேட் பண்றோம், அதனால அது அன்ப்ரொடக்டிவ்.
ஜே வந்துட்டு ரிசல்ட் ஐங்கிறது என்னது, ஐங்கிறது என்னது, கடைசியை முடிக்கும் போது எப்படி முடிக்கணும், நான் உங்களுக்கு நல்லா சுத்தி விட்டுருக்கோம். டிஜிஜே இதை மட்டும் மாத்தி போட்டிருந்தா பரவாயில்ல, என்ன பண்றாரு எல்லாமே டோட்டலா மாத்தி போட்டிருந்தார். திருப்பி நான் சொல்றேன், சிஜிஜே எப்படி போட்டோம், சீல என்ன இருந்துச்சு, நாம ஒரு விஷயத்துக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும்போது முக்கியம் நம்ம நினைக்கிறோம், அர்ஜென்ட் நினைக்கிறோம், இம்பார்ட்டன் நினைக்கிறோம், அப்படி நம்புறதுனால என்ன ஆகுது, நம்புறதுனால என்ன ஆகுது, நாம என்ன நினைச்சிடுறோம், நமக்கு என்ன ஆயிடுச்சு, சொல்யூஷன் கிடைச்சிடும் நினைக்கிறோம். ஆனா ஆக்சுவலா அது என்னன்னு சொல்றாரு, அன்ப்ரொடக்டிவ். அது ஏன் அன்ப்ரொடக்டிவ் அப்படின்னா, நம்ம எதை ஆக்டிவேட் பண்றோம், உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஒண்ணு இப்படி போட்டிருந்தா பரவாயில்ல, சிஐஜிஜி போட்டிருந்தா பரவாயில்ல. ஆக்சுவல் ஆன்சர் என்னது, எதுவுமே அக்செப்டபுளான ஆன்சர் மேனேஜபிள் பார்ப்போமா வேண்டாமா, இப்படி கேட்டது தான் உங்களுக்கு கொடுத்தாங்களா. என்ன பண்ண போறேன் அப்படின்னா, போதையில் இருக்கிறவங்க எல்லாம் எதிர்ப்பு போறேன், லீவ் போட்டாங்கல்ல, இடம் பறி போய் விட்டது அப்படின்னு சொல்லிருங்க. யார் லீவ் போட்டா, ஷாலினி பின்னாடி சௌந்தரியம் மேம் இங்க வாங்க, இதுல ஏதாவது ஒரு எடுத்துக்கு வாங்க, இங்க வாங்க, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க, யார் இருக்கோம், ரெண்டு பேர் வாங்க, கூட உட்காந்து முடிச்சாச்சா, செக் பண்ணி செக் பண்ணிட்டு அதுக்கு பிரேக் போவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மீன் எல்லாம் மீனிங் சொன்னோம், அவரையும் பின்னாடிக்கு வந்திருக்காரு. விவேகா ஆவரேஜ் ஒன்று அடுத்தது, ஆ இது மீனிங், ஆ அடுத்தது கீழே பார்க்காதீங்க, க்வெஸ்சன் வந்துடும், அன்கைண்ட் க்ரூவல். அடுத்தது மூணு தானா, ஆர்ட் ஆஃப் ஸ்பீச் சொல்லுங்க மூணு மீனிங்க்கும்,
அடுத்தது இவ்வளவுதானா, இது மட்டும்தானா, இது மட்டும்தானா, ஆக்சுவலா இது மட்டும்தான் அதுல இருந்துச்சு அந்த வீடியோல, இதுதான் அந்த ஃபுல் இதுவா மேரத்தானா? செகண்ட், செகண்டுக்கு மீனிங் சொல்லு. நம்பர் ஒன்னு, இன்னொன்னு அக்ரி பண்றதா, இன்னொரு மீனிங் இருக்கு. பேட்டர்டு அப்படின்னு டிக்கெட் வச்சு வேண்டாம் எனக்கு. பண்றதா ரெட் கலர் டிஷர்ட் ப்ரோ, ப்ரோ காலம் ஒண்ணு, என்னன்னு ஓட்டு ஓட்டுறது சப்பையான மீனிங், சண்டை போடுறதா, அட்ரஸ் மீனிங், ஆப்போசிட்டா இருக்கு இல்லையா, ஏறுபட்டு இருக்கிறதுக்கும் ஆப்போசிட்டா இருக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. கான்ட்ராஸ்ட் ஆப்போசிட்டா இருக்கிறதுங்க, டிஃபரண்ட், டிஃபரிங் வேற. எப்படி இருக்குது போடுங்க,